நம்மளுடைய இப்போ இந்த பாடி இருக்குது அப்படின்னா, இந்த புரிதலோடு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த சரீரம் போனதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பிறவி எடுக்கிறேன்னா என்னுடைய மெமரி இருக்குங்களா ஐயா அதில், அந்த காரண சரீரத்தில்? அதாவது எப்போவுமே நம்ம சூட்சும சரீரத்தில் வந்து மெமரி எல்லாமே இருக்கும், உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கும், எல்லாமே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்த பிறவிக்கு போகணுன்னுட்டு வரும்பொழுது இந்த சூட்சும சரீரம் போய் அது காரண சரீரமாக மாறிடும். காரண சரீரத்துக்குள்ளே போகும்போது மெமரி எல்லாம் லாஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய இயல்புகள் இருக்கும், பிற அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்த பிறவிக்கு தகுந்த மாதிரி புதுசாக இன்னொரு சூட்சும சரீரம் உருவாகும். அது இப்போ இதில் வந்து நம்ம தெளிவடைஞ்சவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், அடுத்த பிறவியை இவங்களே தீர்மானிச்சுக்கலாம். ஒரு ஞானம் அடையாதவங்களை வந்து அடுத்த பிறவியை தீர்மானிக்க முடியாது, அவங்க இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வந்து ஆகணும். இவங்க வந்து அவங்களுடைய பிறவியை அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ஞானம் அடைஞ்சவங்க வந்து, ஒரு சராசரி மனிதன் வந்து ஆசைப்பட்டு பிறப்பாங்க, இந்த ஞானி வந்து ஆசைப்பட்டு பிறக்க மாட்டாங்க. அவங்க செஞ்சாங்கன்னா ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு இட்டு சொல்லும்பொழுது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிறவியை டிசைன் பண்ணிக்கிடுவாங்க. அந்த டிசைன் பண்ண பிறகுமே கூட டிசைன் பண்ணுற வரைக்கும் அந்த சூட்சும சரீரத்துக்கு தான் அந்த கெப்பாசிட்டி. அப்புறம் அவங்களும் காரண சரீரத்துக்குள்ளே போய் தான் அடுத்த சூட்சும சரீரத்துக்கு வரணும். அப்போ அதுக்கப்புறமே கூட டிசைட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு அவங்க காரண சரீரத்தில் போயிட்டாங்கன்னு சொன்னால், அப்புறம் அதுக்கப்புறமும் பிறகு அவங்க பழைய இதெல்லாம் நினைவெல்லாம் மறந்து போயிடும். அப்புறம் புது பிறவியாக தான் வருவாங்க, அந்த பழைய பிறவியினுடைய இதெல்லாம் வராது. பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க புது மனிதராகவே தான் உருவாகி புது மனிதராகவே தான் வாழ்வாங்க. ஆனால் ஞானியாகவே இருந்தாலுமே கூட பிறக்கும் போது ஞானியாக பிறக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் இயல்புகள் அந்த காரண இதில் காரண சரீரத்தில் இருக்கிறனால அது தொடர்ந்து கண்டினியூ ஆகும். அப்புறம் அது இயற்கையினுடைய திட்டம், எந்த இயல்பு கூட குறையா இருக்குங்கிற மாதிரி அது அந்த இயற்கையினுடைய அம்சங்கள் கொடுக்கும்.